நான் வந்து ஆஃபீஸர் ஆகணுன்றது என் எய்ம். ஆனால் நான் டெய்லி காலையில் எண்ணெய் வச்சு தலைசீவி பூ வச்சு கண்ணாடி பார்க்கும்போது கூட நான் ஒரு இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர் ஆவேன். ஒரு நாள் நான் யூனிஃபார்ம் போடுவேன். நம்ம பொண்ணு, இட் இஸ் ஃபார் கேர்ள்ஸ், நம்ம பொண்ணு, நம்மளால் முடியாது. ஸோ நம்ம வீட்டில் எப்படியும் நான் என்ன பண்ணாலும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முன்னாடி நான் ஒரு உதாரணமாக உட்காந்துருக்கேன். ஏன்னா என் வீட்லேயும் நீ பொண்ணு, 4 வருஷம் போய் படி, கணக்கு போட தெரிஞ்சிருந்தால் போதும், பால் கணக்கு சமையல் கணக்கெலாம் போட தெரிஞ்சிருந்தால் போதும், எவ்வளோ அளவு உப்பு போடணும், எவ்வளோ அளவு சாம்பார் போடணும்னு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற ஊரில் பேசிகிட்டு என்னை பார்த்து பேசிகிட்டு இருந்த ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்து தான் தப்பிச்சு நான் படிக்கணும் செய்யணும்னு போனேன். ஸோ நீங்கள் பொண்ணு அவ்வளோதான், நமக்கு இந்த அக்கா மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இல்லை, நமக்கு இந்த மேம் மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். நான் எந்த இடத்துல வந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் கண்ணு முன்னாடி நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் முன்னாடி உட்காந்து என்னால் இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரி ஆக முடியுதுன்னா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாராலேயும் முடியும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த பொட்டென்ஷியல் கேப்பபிலிட்டி இருக்குது. அது இருக்கிறனால தான் நீங்களே இந்த வீடியோஸ் எடுத்து நானும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சுத்தப்படணுன்னே அவசியம் இல்லை, ஆசை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக. வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நியூஸ் பேப்பர் சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்னபூர்ணி, இராணுவத்தில் அதிகாரியாக இருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பேன். இந்த வீடியோஸில் ஒரு நார்மல் பேசிக் குவாலிட்டி ஆஃபீஸர்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ இட் இஸ் லைக் இந்தெந்த குவாலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் புரியாது. ஸோ இட் இஸ் பெட்டர் ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் நல்லது. வேறு யாரையும் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறதுக்கு என்கிட்ட இந்தெந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு, இந்த குவாலிட்டிஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு அப்படின்ற சில எக்ஸாம்பிள்ஸை உதாரணத்தை உங்கள் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமேவும் நான் சொல்ல போனால் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அது நான் பண்ணேன். நான் நேச்சுரலாக இருந்தேன். நான் வெளியே வீடு எடுத்து தங்கினேன், சைக்கிளில் போகணுன்னு நினச்சேன். 4 பேர் சிரித்தாலும் பரவாயில்ல, எனக்கு சைக்கிளில் போகணும், நான் சைக்கிளில் போனேன். அந்த இடத்துல நீங்களாக இருந்தீங்க. அந்த இடத்துல உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலும் ஜாஸ்தியாகுது. உங்களை பார்த்து 4 பேர் பண்ணுவாங்க. தப்புன்னு நினச்சா பண்ணாதீங்க, சரின்னு நினச்சா 4 பேர் தப்புன்னு சொன்னாலும் பண்ணணும். அதனால தான் ஸோ நான் சைக்கிளில் போகும்போது 4 பேர் சிரித்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சைக்கிளில் போகிறது தப்பு இல்லை. ஸோ நான் போகணுன்னு தோணுச்சு, நான் போனேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்து 4 பேர் சைக்கிளில் வந்தாங்க. இட் இஸ் லைக் பி அ யூ ஷுட் ஹாவ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி. உங்களை பார்த்து 4 பேர் இதுவும் நல்லது, இது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம், அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்ட் செகண்ட், ஸோ உங்களை நீங்களேவும் டீமோட்டிவேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நிறைய பேர் சொன்னாங்க, என்னால் செமஸ்டர் சிலபஸே படிக்க முடியல, நான் எப்படி ஆர்மி எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃபஸ்ட் நான் வந்து படித்து முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து என்ன எக்ஸாம் வேணுமோ அதுக்காக நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது தப்பு. இட் இஸ் லைக் ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டரை விட ரொம்ப ஃபாஸ்டானது. அதுக்கு வந்து நம்ம வேலை கொடுத்தா தான் அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் 4 மணி நேரம் தூங்குங்க, 3 மணி நேரம் தூங்குங்க. இட் இஸ் ஜஸ்ட் நான் அந்த 2 வருஷம் வந்து கம்மியான நேரம் தூங்கினேன், பட் அதையும் நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன். கிளாஸில் வந்து அரைகுறையாக தூங்கி அரைகுறையாக கிளாஸ் கவனிக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டு புரிஞ்சுக்கிறது, இதனால் ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். நீங்கள் கொஞ்சமாக உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்கள் பிரெயினே உங்களை தூங்க விடாது, எந்திரிச்சு படி அப்படின்னு சொல்லும். இட் இஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 21 டேஸ். ஒரு 21 நாள் நீங்கள் கண்டினியூஸாக கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கஷ்டப்படணுன்னே அவசியம் இல்லை, ஆசை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிப்பீங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 21 நாள் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நீங்கள் தூங்கவே மாட்டேங்க. படிக்கணும், எந்திரிக்கணும், பேப்பர் படிக்கணும். இன்றைக்கி 2.5 ருபீஸ்க்கு நம்ம பேப்பர் வாங்கியிருக்கோம், ஆனால் 1 பேஜ் தான் படிச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு ஃபுல் பேப்பரையும் ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு உங்களை அப்போ தான் தூங்க விடும் உங்களோட பிரெயின். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களை நீங்களே டீமோட்டிவேட் பண்ணிக்க வேணாம். என்னால் முடியும், ஒரு 4-5 வேளை உங்கள் பிரெயினுக்கு கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களோட பொட்டென்ஷியல் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இது ஒரு செகண்ட் குவாலிட்டி. அண்ட் தேர்ட், நம்ம பொண்ணு
இட் இஸ் ஃபார் கேர்ள்ஸ். நம்ம பொண்ணு, நம்மளால் முடியாது, ஸோ நம்ம வீட்டில் எப்படியும் நான் என்ன பண்ணாலும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் முன்னாடி நான் ஒரு உதாரணமாக உட்காந்துருக்கேன். ஏன்னா என் வீட்லேயும் நீ பொண்ணு, 4 வருஷம் போய் படி, கணக்கு போட தெரிஞ்சிருந்தால் போதும், பால் கணக்கு சமையல் கணக்கெலாம் போட தெரிஞ்சிருந்தால் போதும், எவ்வளோ அளவு உப்பு போடணும், எவ்வளோ அளவு சாம்பார் போடணும்னு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்ற ஊரில் பேசிகிட்டு என்னை பார்த்து பேசிகிட்டு இருந்த ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்து தான் தப்பிச்சு நான் படிக்கணும் செய்யணும்னு போனேன். ஸோ நீங்கள் பொண்ணு அவ்வளோதான், நமக்கு இந்த அக்கா மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இல்லை, நமக்கு இந்த மேம் மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். நான் எந்த இடத்துல வந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என் கண்ணு முன்னாடி நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் முன்னாடி உட்காந்து என்னால் இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரி ஆக முடியுதுன்னா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாராலேயும் முடியும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த பொட்டென்ஷியல் கேப்பபிலிட்டி இருக்குது. அது இருக்கிறனால தான் நீங்களே இந்த வீடியோஸ் எடுத்து நானும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்ருக்க ஒரு ஒருத்தருக்கும் அந்த பொட்டென்ஷியல் கேப்பபிலிட்டி இருக்குது. இட் இஸ் ஜஸ்ட் ஒருத்தருக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும், என்ன மாதிரி ஆளுக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு மாதம் ஆகும், மேபி பார்க்குறவங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும், இன்னொரு சில பேருக்கு ஒரு மாதம் தேவைப்படும். இட் இஸ் லைக் மேட்ரு ஆஃப் டைம். அந்த டைம் நீங்கள் எவ்வளோ டைம் உங்கள் கோலுக்காக நீங்கள் ஒதுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சக்ஸஸ் அடைவீங்க. இட் இஸ் ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிச்சு. என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிடச்சிருச்சு, 1 வருஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. சில பேர் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக கமிஷன் ஆகிறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் டைம், நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான். இட் இஸ் தேர்ட், அதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அண்ட் 4th குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா தைரியமாக இருங்க. தைரியமாக இருங்கன்னா பயமே படாமல் இருங்க அப்படின்லாம் இல்லை, பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. இட் இஸ் லைக் பிரேவ் இஸ் நத்திங் பட் கண்ட்ரோலிங் யுவர் ஃபியர்ஸ். இட் இஸ் நாட் ஃபியர்லெஸ் லேடி அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபியர்லெஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இட் இஸ் ஜஸ்ட் உங்களோட பயத்தை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு தான் மேட்டர். உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் போகும்போது உங்கள் பயத்தை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றத புரிஞ்சுக்கணும். அண்ட் இது என்னோடய ஸ்பெஷல் குவாலிட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒன்று வேணும்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் ரூம் ஃபுல்லாக நீங்கள் ஒட்டி வச்சு டெய்லி காலையில் நான் வந்து ஆஃபீஸர் ஆகணுன்றது என் எய்ம். ஆனால் நான் டெய்லி காலையில் எண்ணெய் வச்சு தலைசீவி பூ வச்சு கண்ணாடி பார்க்கும்போது கூட நான் ஒரு இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸர் ஆவேன், ஒரு நாள் நான் யூனிஃபார்ம் போடுவேன் அப்படின்னு என்னை நானே பார்த்து சொல்லிட்டு போயிருக்கேன். நைட்டெல்லாம் படிப்பேன், காலையில் ஒரே கான்ஃபிடென்ட்டோட என் முகத்தை பார்த்து நான் ஒரு நாள் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் ஆவேன், லெஃப்டினன்ட் அன்னபூர்ணி அப்படின்னு என் முகத்தை பார்த்துட்டு தான் நான் போவேன். அதே மாதிரி நான் காலையில் எந்திரிக்கும்போது என் ரூம் ஃபுல்லாகவும், பட் ஜென்ரலாகவே யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் குரூப் 4, 3 எல்லாருமே படிக்கிறவங்க அவங்க ரூம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒட்டி வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் என் ரூமில் நான் கண்ணை திறந்ததுமேவும் எனக்கு அப்துல் கலாம் சார் பிடிக்கும், பாரதியார் பிடிக்கும். ஸோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அதே மாதிரி பொண்ணுன்னா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை இருக்கணும் அப்படின்னு பாரதியார் சொன்ன ஒவ்வொரு வரிகளும், அது சில பேர் வந்து ஜென்ரலாக பார்ப்பாங்க, நான் அது ரொம்ப சீரியஸாக பார்ப்பேன். அதனாலேயோ என்னமோ நான் நடக்கும்போதோ இல்லை ஏதாச்சும் பேசும்போதோ எனக்கு பயமே இருந்தாலும் எனக்கு பாரதியார் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். நான் பொண்ணாக இருந்தாலும் பொண்ணுனா என்ன பையனா என்ன தைரியமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் அப்படின்றது எனக்கு தோணும். ஸோ அதனாலேயேவும் நான் ஒரு விஷயம் போகும்போதோ பண்ணும்போதோ எனக்கு பயம் இருந்தாலும் அதை ஓவர் ஒர்க்கம் பண்ணுறதுக்கு டக்குன்னு நான் இதெல்லாம் என் மைண்டில் கொண்டு வந்துட்டு நான் பயப்படக்கூடாது, அவர் யார், அவரும் ஒரு மனுஷன் தானே. ஜென்ரலாகவேவும் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேங்க, இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா அவரும் உங்களை மாதிரி படித்து உங்களை மாதிரி 2-3 இன்டர்வியூவில் தோல்வி அடைஞ்சு அந்த மாதிரி தான் உட்காந்து சக்ஸஸ் ஆகி வந்திருப்பார். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூலேயும் பார்த்து யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். அண்ட் அட் த சேம் டைம் ஃபியரை ஓவர் கம் பண்ணி வர்றது எப்படி, ஃபியரை கண்ட்ரோல் பண்ணி வர்றது எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் உடனடியாக வந்துடாது, ஒரே அட்டெம்ப்டில் வந்துடாது. 2-3 times நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா ஸ்டேஜ் ஏறி பாருங்கள், இனிஷியேட்டிவ் எடுங்க. அப்போ தான் ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3rd attempt, 4th attempt, 5th attempt, ஒரு 10th attempt உங்களுக்கு புரிய வரும். அது டைரெக்டாக கொண்டு போய் யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் கொண்டு போய் காட்ட வேண்டாம். ஏதாச்சும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது எப்போயாச்சும் இந்த மாதிரி நான் சொன்னல பிளட் கேம்ப்போ எங்கேயோ போகும்போது இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா அந்த ஃபியரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. மெயின் எக்ஸாம்க்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.